வணக்கம், இது அக்ஷரம் அக்ஷயம். இன்றைக்கி பிரவேசிக்கால இருக்கக்கூடிய கிராமர் புக்கு, ஹிந்தி வியாக்கரன் பிரவேசிக்கா அப்படிங்கிற புக்கில் இருக்கக்கூடிய அஞ்சாவது கிராமரான சங்யா பெயர் சொல், அதை நம்ம பார்க்க போகிறோம். சங்யா அல்லது சங்யா, அந்த கியான்னு சொன்னோம்னா சங்யா, ஞான்னு சொன்னோம்னா சங்யா. ஸோ பெயர் சொல் அதை நம்ம பார்க்க போகிறோம். கிசி வியக்தி ஸ்தான் ஜாதி பாவ் ஔர் சம்பந்த் கோ சூச்சித் கர்னே வாலே ஷப்த் கோ சங்கியா கர்த்தே ஹே கேர்த்தே ஹே. கிசி வியக்தி, ஏதாவது ஒரு மனிதனையோ, ஸ்தான் இடத்தையோ, ஜாதி ஒரு குரூப்பையோ, ஒரு இனத்தையோ, அதாவது ஜாத்தின்னா ஒரு இனம், அந்த இனத்தையோ, அல்லது பாவ் ஏதாவது குணம் உணர்வுகள், அதையும் ஒவ்வொன்றுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸையும் பற்றி சொல்லக்கூடியது, பற்றி சொல்லக்கூடியது சங்கியா பெயர் சொல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சங்கியாக்கே தீன் பேது ஹோத்தேகே, இதுக்கு மூன்று வகைகள் இருக்கின்றன. பெயர் சொல் மூன்று வகைப்படும், பேதுன வகைகள். வியக்தி வாச்சக் சங்கியா, ஜாதி வாச்சக் சங்கியா, பாவ் வாச்சக் சங்கியா. வியக்தி வாச்சக் அப்படிங்கும்போது அது ப்ராப்பர் நவுன் அப்படி சொல்கிறோம்ல, தனிப்பெயர். ஜாதி வாச்சக் சங்கியா அப்படிங்கும்போது காமன் நவுன், பொது பெயர், பொதுவாக ஒரு இனத்தை குறிக்கக்கூடியது. அதுக்கப்புறம் பாவ் வாச்சக் சங்கியா அப்படிங்கும்போது அது வந்து பண்பு பெயர்னு வந்துடுது, அப்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு வந்துடுது. ஸோ அதில் அந்த குணங்களை பற்றியெல்லாம் அது சொல்லக்கூடியது. இப்போ ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. வியக்தி வாச்சக் சங்கியா, கிசி விசேஷ் வியக்தி யா விசேஷ் ஸ்தான் யா விசேஷ் வஸ்து கா போது கரானே வாலே சங்கியா வியக்தி வாச்சக் சங்கியா ஹே. ஏதாவது விசேஷ் வியக்தி, ஒரு பர்டிகுலர் மனிதனையோ, குறிப்பிட்ட மனிதனையோ, குறிப்பிட்ட இடத்தையோ, குறிப்பிட்ட பொருளையோ பர்டிகுலராக சொல்லக்கூடியது வியக்தி வாச்சக் சங்கியா அப்படின்னு சொல்லப்படுது. உதாரணம் பார்த்தா நல்லா கிளியர் ஆயிரும். மகாத்மா காந்தி, அவர் ஒரு மனிதர் தான், ஆனால் மகாத்மா காந்தின்னு சொன்னாலே நம்ம அந்த ஒருத்தரை மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம் இல்லையா. ஸோ பர்டிகுலராக அந்த இடத்துக்கான பெயர், அது வேறு யாரையும் குறிக்கலை. கன்னியாகுமாரி அப்படிங்கிற அந்த ஏரியாவும் இது வந்து ஸ்தானுக்காக கொடுத்துருக்கிறது, விசேஷ ஸ்தான்னு சொல்கிறாங்கள அதுக்கு கொடுக்கப்பட்ட உதாரணம். கன்னியாகுமரி அப்படின்னு சொன்னாலே அந்த இடம்தான் வரும். ஆனால் நிறைய ஊர்களோட பேர் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரே பேரில், இப்போ அண்ணா நகர்னு இருக்குன்னா சென்னையில் இருக்கும், சேலத்தில் இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம், திருநெல்வேலியில் இருக்கலாம், எங்கே போனாலும் அந்த பேரில் பல ஊர்கள் இருக்கலாம். பட் சில ஊர்கள் பாருங்கள், குறிப்பிட்ட பெயர் வந்து அதுங்க அதை மட்டும்தான் நம்மளை நினைக்க சொல்லும். அப்புறம் கமல் அப்படிங்கிறது ஒரு பொருள், வஸ்து, அது ஒரு தாவரத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது இல்லையா. கமல் அப்படிங்கிறது ஒரு தாவரத்தை குறிக்கக்கூடியது. பகவத்கீதா அப்படின்னா அதான் அந்த புத்தகம், ஒரு தாவரத்தில் உள்ள மலரை அது குறிக்குது கமல் அப்படிங்கிறது. ஒரு மனிதனுடைய பெயரை கூட அது குறிக்கலாம். ஸோ ஆனால் அந்த கமல் அப்படிங்கிறது நம்ம சொன்ன உடனே நமக்கு தாமரை தான் நமக்கு ஞாபகம் வரும், அந்த மாதிரி சொல்லக்கூடிய. ஸோ அது பொருளை சார்ந்தது. மனிதனுக்கு பெயர் வைத்தாலும் அந்த பெயரில் பல பேர் இருப்பாங்க, பட் கமல் அப்படிங்கிறது தாமரை அப்படிங்கிறத குறிக்குது. பகவத்கீதா அப்படின்னா அது மட்டும்தான், வேறு எதையும் நம்ம நினைக்க மாட்டோம், அது ஒரு புத்தகத்தை குறிக்குது. ஸோ வஸ்துக்காக ரெண்டு விஷயங்களை கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜாதி வாசக், ஜாதி வாசக்னா என்னன்னு பார்த்தோம், பொது பெயர், காமன் நவுன் அப்படின்னு பார்த்தோம். ஒரு இனத்தை குறிக்கக்கூடியது. கிசி ஜாதி கே ஏகி ஏகி பிரகார் கே பிராணியோ யா வஸ்துவோ யா ஸ்தானோ கா போத் கரானே வாலி சங்கியா ஜாதி வாச்சக் சங்கியாக. ஏதேனும் ஒரு ஜாதி அப்படின்னா ஒரு குரூப்பு, ஒரு இனம், அதை குறிக்கக்கூடியது. ஒரே விதமான அனிமல்ஸை குறிக்கக்கூடியது, அல்லது ஏதாவது ஒரே விதமான பொருளை குறிக்கக்கூடியது, அல்லது இடத்தை குறிக்கக்கூடியது, ஒரே விதமான இடத்தை குறிக்கக்கூடியது. அதுக்கு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா பாலக் அப்படின்னா சிறுவன் அப்படிங்கிறது எல்லா சிறுவர்களையும் மீன் பண்ணும், பர்டிகுலராக அது சொல்லலை. ஸோ வித்யார்த்தி மாணவர் அப்படின்னா மாணவர்கள் எல்லாரையும் அது குறிப்பிடுது. அதே மாதிரி ஷஹர் சிட்டி, சிட்டி நிறைய சிட்டி இருக்கும், நிறைய சிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த எல்லா சிட்டியையுமே காமனாக அது குறிக்குது, அதனால தான் அது காமன் நவுன் பொது பெயர். தேஷ் தேசம், பல தேசங்கள் உண்டு, பொதுவாக குறிக்குது. லேக்னி அப்படின்னா
பேனா அல்லது எழுதுகோல் அப்படிங்கிறது எல்லா எழுதுகோலையும் குறிக்கும். வாகன், வாகனம், எல்லா விதமான வாகனங்களையும் பொதுவாக குறிக்குது. அதில் எந்த வாகனம் வேணால் இருக்கலாம். ஸோ அதுதான் ஜாதி வாச்சக். இப்போ நம்ம பாவ் வாச்சக் அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். பாவ் அப்படின்னா குணத்தை குறிக்கக்கூடியது. ஸோ கிசி வியக்தி யா வஸ்துக்கே குண தோஷ் ஆதார் தசா பாவ் ஆதி கா போத் கரானே வாலி சங்கியா பாவாச்சக் சங்கியா கேத்தே ஹேன் சங்கியா ஹே. ஸோ இதில் ஒரு பொருளினுடைய குணம், அதனுடைய நிறை குறைகளை சொல்கிறது. தோஷ்னா குறை, நிறை குறைகளை சொல்கிறது. குணதோஷ் அப்படின்னா நிறைகள், குறைகள், அதனுடைய பண்புகள். ஆதாரம், அதனுடைய ஆதாரமாக திகழ்வது எது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தசா, அதனுடைய நிலைமை. பாவ், அதில் தோன்றக்கூடிய உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயத்த சொன்னாலும் அதுதான் அதை குறிக்கக்கூடியது. பாவ் வாச்சக் சங்கியா. ஜெய்சே சஜ்ஜனதா, சஜ்ஜன் அப்படின்னா ஜென்டில்மேன். சஜ்ஜனதா, ஜென்டில்மேன்ஷிப் அந்த மாதிரி எடுத்துக்கணும். அந்த தன்மையை கொண்டிருப்பவர்கள், நன்மனிதனாக இருக்கக்கூடியவர்கள். அப்போ நல்ல மனித தன்மை, நல்ல குணம். நீச்சதா, கீழ்த்தரமான அப்படி சொல்கிறோம்ல, அந்த குணத்தை கொண்டவர்கள். லம்பாயி, நீளத்தன்மை. ஊஞ்சாயி, உயரத்தன்மை. சுந்தரத்தா, அழகுத்தன்மை. பியூட்டி அப்படின்னு சொல்லுவோம். சுந்தர்னா பியூட்டிஃபுல் அப்படி, சுந்தரதா அப்படின்னா பியூட்டி, அந்த அழகுத்தன்மை. பச்பன், குழந்தை பருவம். பச்சானா குழந்தை, பச்பன்னா குழந்தை பருவம். கரீபி, ஏழ்மை. கரீபுனா ஏழை, கரீபின்னா ஏழ்மை. பக்தி, பக்தினா தெரியும், பக்தி இல்லையா, ஈடுபாடு, கடவுள் மேல் இருக்கக்கூடிய ஈடுபாடு. தயாளுதா, தயானா இரக்கம். தயாளுதா, அந்த இரக்க குணம் கொண்டவங்களை குறித்து சொல்கிறாங்க, அதான் இரக்க குணம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி உள்ளதெல்லாம் அந்த உணர்வு சம்மந்தப்பட்ட பெயர் சொற்கள்லாம், அது பெயர் சொற்களாக செயல்படுது. ஆனால் அது வந்து வெவ்வேறு வார்த்தைகள்லேருந்து உருவாகுது. வினை சொல்லிருந்து உருவாகுது, பிரதிப்பெயர் சொல்லிருந்து உருவாகுது, அதுக்கப்புறம் அந்த பொதுப்பெயர் காமன் நவுன்லேருந்துலாம் உருவாகுது. ஸோ வெவ்வேறு நவுன்லேருந்து உருவாகி இந்த உணர்வை தரக்கூடியது பாவாச்சக் சங்கியா. உணர்வுகளோட ஒரு புது வார்த்தை, அந்த அதை பேஸ் பண்ணி உருவாகக்கூடிய வார்த்தையாக பாவாச்சக் சங்கியா அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னங்கிறதுலாம் கீழே கொடுத்துருக்காங்க. பாவாச்சக் சங்கியாயே சார் பிரகார்க்கே சப்தோசே பந்தி ஹே. எந்த வேர்ட்ஸ்லலாம் அது உருவாகுது, எந்த வார்த்தைகளால், எந்த சொற்களால் உருவாகிறது. ஜாதி வாச்சக் சங்கியாசே சர்வநாம்சே விசேஷன்ஸே கிரியாசே. விசேஷன் அஜெக்டிவ்ஸ் அப்படி சொல்கிறோம்ல, அதிலிருந்து உருவாகுது. காமன் நவுன்லேருந்து உருவாகுது, ப்ரோநவுன்லேருந்து உருவாகுது, அஜெக்டிவ்லேருந்து உருவாகுது, அதுக்கப்புறம் கிரியா வேர்ப்லேருந்தும் உருவாகுது. அது எப்படி அப்படிங்கிறதுக்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த வார்த்தை எப்படி உருவாயிருக்குங்கிறதுக்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க. சக் சங்கியாசே மனுஷ்ய, மனிதன் இல்லையா, அதுலேருந்து மனுஷ்யதா, மனிதத்தன்மை. பசு, மிருகம், பசுத்துவ, மிருகத்தன்மை. ஷஹர், என்னது சிட்டி அப்படி சொல்கிறோம் இல்லையா, நகரம். ஷஹரீகரன், அந்த நகரத்தன்மையை கொள்ளுதல். அவன் அந்த சிட்டிக்கு போய் அப்படியே சிட்டிக்காரனாக ஆயிட்டான் அப்படி சொல்கிறான்ல, அந்த மாதிரி ஷஹரீகரன், அதை அந்த ஒரு ஏரியாவை அப்படியே நகர மயமாக்குதல். கரன் அப்படின்னா அந்த இடத்துல மயமாக்குதல், நகர மயமாக்குதல் அப்படின்னு சொல்கிறது. ராஷ்ட்ர, தேசம். ராஷ்ட்ரியதா, தேசியம் அப்படின்னு அர்த்தம் கொடுக்குறது. ஸோ அந்த ஒரு காமன் நவுனை வச்சு உருவான அந்த பாவாச்சக் சங்கியாலாம் இது. இது காமன் நவுன், அதுலேருந்து உருவான பாவாச்சக் சங்கியா. அப்புறம் சர்வனா, ப்ரோனவுன். அப்னா, தனது அப்படின்னு சொல்கிறது. அப்னா அப்பன், இது நம்மளுடையது, தன்னுடையது அப்படிங்கிற ஒரு உணர்வு. அப்னா அப்பன் அப்படிங்கிறது இது நம்முடையது என்ற உணர்வு, நமது என்ற உணர்வு அப்படின்னு சொல்லணும். மம அப்படின்னா என்னுடைய, எனது, இதுவும் அதே மாதிரி தான். மமதா அப்படிங்கிறது நம்மளுடைய சொந்தம் அப்படிங்கிற ஒரு அட்டாச்மெண்ட், அதை சொல்லக்கூடியதான். மமதா, பாசம் இல்லையா. ஸோ மமங்கிறது என்னுடையது அப்படிங்கிற எண்ணம். அப்போ அது மூலமாக தோன்றுறது மமதா, இது நம்முடையதுன்னு நான் அந்த பொருள் மேலே, அந்த உயிர் மேலே, அந்த மனிதன் மேலே நாம் கொள்ளக்கூடிய பாசம் அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து தாய் பாசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
நிஜ், நிஜத்துவ, நிஜ் அப்படிங்கிறது பர்சனலாக உள்ளது. நிஜத்துவ பர்சனாலிட்டின்னு எடுத்துக்கலாம். அது பர்சனல், அதாவது தனித்தன்மை அப்படின்னு சொல்லிக்கலாம். தன்னுடைய தனிப்பட்ட அப்படிங்கிறத எடுத்துக்கணும். நிஜத்துவனா தனிப்பட்ட. சவுடா விசேஷனில் வருது. அஜெக்டிவ் அப்படிங்கிறது சவுடானா அகலமான. சவுடாயி அகலத்தன்மை. கரம் சூடான, கர்மி அந்த வெப்பமான அப்படின்னு சொல்கிறது. வெப்பநிலை அப்படி சொல்கிறாங்கள, கர்மி அந்த வெப்பமான சமயத்தில் நம்ம கோடை காலத்தை நம்ம சொல்லுவோம். கோடை காலம் அப்படிங்கிறது சூடு அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து அது வந்திருக்கு. ஏ படுப்பன் பெருந்தன்மை. சுந்தர் அழகு, சுந்தரத்தா அழகுத்தன்மை அப்படி எடுத்துக்கலாம். பியூட்டிஃபுல் பியூட்டி அப்படி எடுத்துக்கலாம். கிரியாசே வேர்பிலிருந்து என்னெல்லாம் வருது. கா அப்படிங்கிற ரூட் வெர்பு பாடு, அந்த ரூட் வெர்பிலிருந்து கானா பாடல். உடு பற, பறத்தல் இருக்கு இல்லையா, உடான்னா பறத்தல், அந்த பறக்கக்கூடிய விஷயம் ஃப்ளை அப்படின்னு சொல்கிறது. இந்த ஃப்ளைக்கும் அந்த ஃப்ளைக்கும் வித்தியாசம் இருக்குது. சல் அப்படின்னா நட, அதிலிருந்து சால் நடத்தை. பகன் அணி, அதாவது அணிந்துகொள் அந்த மாதிரி சொல்லக்கூடியது. உடை அணி பகனாவா, இந்த இடத்துல அந்த பகனாவாங்கிறது அணியக்கூடிய செயலை செய்கிறதுக்கு எது உதவுது, உடை இல்லையா. ஸோ அந்த பகனாவாங்கிறது அந்த உடையை குறிக்கிறது. அப்புறம் இப்போ க்வெஷ்சன் கேட்டிருக்காங்க. ஏக்கியா தோ வாக்கியமே உத்தர் தீஜியே, சங்கியாக்கி பரிபாஷா தீஜியே. பரிபாஷா தான் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம இந்த ஃபஸ்ட்டு பேரால் இருக்கக்கூடிய இந்த லைனை மட்டும் நம்ம எழுதினா போதும். கிசி வியக்தி ஸ்தான் ஜாதி பாவ் அந்த இதிலிருந்து இதை வந்து ஃபஸ்ட்டு க்வெஷ்சன் அந்த ஒன் லைன் க்வெஷ்சனுக்கு எடுத்துக்கணும். ஒன் ஆர் டூ லைன்ஸில் எழுதக்கூடியதுக்கு மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது க்வெஷ்சன், அந்த ரெண்டாவது ரோமன் லெட்டரில் உள்ள க்வெஷ்சன் சங்கியா கிசே கருத்தே ஹேன் அவர் உஸ்கே கித்தனை பிரக்கார் ஹேன், அது எத்தனை வகைப்படும் என்னன்னு சொல்கிறோம். எத்தனை வகைப்படும் அப்படிங்கும்போது அந்த மொத்தத்தையும் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். முதல்ல இருந்து இங்கே ஆரம்பித்து இது வரைக்கும் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் தனியாக பாவவாச்சக்குக்கு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. பாவவாச்சக் சங்கியாக்கி பரிபாஷா தேத்தே ஹுயே சோதாகரன் லிக்கியே. சோதாகரன் சக உதாரன், உதாரணத்துடன் எழுதுங்கள். பாவாச்சக் சங்கியாக கின் கின் சப்தம்ஸே பந்திக, அது என்னங்கிறத சொல்லிட்டு உதாரணம் கொடுத்துட்டு என்னென்ன வேர்ட்ஸ்லேருந்து அது உருவாகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ இவ்வளோ நேரம் அதான் பார்த்தோம் இல்லையா. இதிலிருந்து ஆரம்பிக்குது பாவாச்சக் சங்கியா, அந்த இதிலிருந்தே அப்படியே கொண்டு வந்துடணும். என்னங்கிறதுக்கு இதை கொடுத்து கொடுக்க வேண்டியிருக்கு இல்லையா, அதை கொடுத்துட்டு அதனுடைய வகைகள் என்ன, எதிலிருந்து அது தோன்றுறது அப்படிங்கிறது இங்கே பின்னால் வரைக்கும் இது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கணும் இந்த க்வெஸ்சனுக்கு. ஸோ அதை வச்சு நம்ம படிச்சுக்கணும். பிரவேசிக்காவை பொறுத்த வரைக்கும் லெசன்லேயே மார்க் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. தனியாக வியாக்கியான்னு பின்னால் கொடுக்கல, நம்ம நேராக அதிலேயே மார்க் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. விசாரது பூர்வாதில் தான் பின்னால் தனியாக முன்னால் பெரிய லெசன்ஸ் கொடுத்துட்டு அதிலிருந்து க்வெஸ்சன் ஆன்சருக்கு ஆன்சரோட வியாக்கியான் மாலா கொடுத்துருக்கு. இதுக்கு சிம்பிளாக இருக்கிறதுனால இதுக்கு அப்படி தேவையில்லை, நம்ம இதிலேயே மார்க் பண்ணி படிக்கிற மாதிரி இதுவே சிம்பிளாக தான் இருக்குது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எல்லா லெசனும் போட்டு விட்ருவேன். அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் எல்லாருக்குமே லெசன் கிடைக்கும் இல்லையா. ஒரு இதை கம்ப்ளீட் பண்ணுறோன்னு ஒரே ஒரு எக்ஸாம்க்காக நான் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே இருந்தால் மற்றவங்களுக்கு இப்போ கிடைக்கிற அது கூட கிடைக்காமல் இருக்கும். ஸோ இது வரைக்கும் ஏற்கனவே நம்ம 50% எல்லாமே லெசன் இருக்குது எல்லாத்துலேயும். நீங்கள் பிளேலிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கிறேன், அதை பாருங்கள். பிளேலிஸ்ட்டுமே ஆர்டராக இருக்கும்னு சொல்ல முடியாது, பட் நீங்கள் வரிசையாக பிளேலிஸ்ட்டோட நேமை வாசி பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சாப்டருக்கும் தனித்தனி பிளேலிஸ்ட்டு போட்டிருப்பேன். பத்தியக்கு தனியாக கத்தியக்கு தனியாக ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் இருக்கும். அப்புறம் மொத்தமாக எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு இப்போ பிரவீன் பூர்வா அது அப்படின்னா அது மொத்தமாக இருக்கக்கூடியதும் இருக்கும். பிரவேசிக்கா அப்படின்னா அதில் மொத்தமாக என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வரிசையாக இல்லாமல் கலந்துருக்கக்கூடியதும் இருக்கும். தனித்தனியாக பிளேலிஸ்ட்டும் போட்டு வச்சுருக்கிறேன், அதனால் நீங்கள் போயம் பார்க்கும்போது அதில் பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு வீடியோ அதில் உங்களுக்கு பார்க்க தெரியல கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு என்ன எஸ்ஏ தேவையோ அந்த எஸ்ஏயோட நேமை நீங்கள் அடிச்சிங்கன்னா, அதை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ அந்த வீடியோஸில் போய் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா சர்ச் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வந்துடும். உங்களுக்கு அந்த பேர் உள்ள வீடியோ வந்துடும், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.